வணக்கம் சிவப்பிரியா. தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திரமாக உயர்ந்து வருபவர் நடிகர் சிவகார்த்திகேயன். இவர் நேற்று தனது 38வது பிறந்தநாளை கொண்டாடினார். இந்த நிலையில் பிறந்தநாளை முன்னிட்டும் இன்று சிவராத்திரி தினத்தை முன்னிட்டும் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்தார். தூத்துக்குடியிலிருந்து கார் மூலம் கோவிலுக்கு வந்த அவர் காரில் கோவிலில் இருக்கக்கூடிய பேட்டரி வாகனம் மூலம் கோவிலுக்கு வந்தார். அங்கிருந்து சண்முகவல்லாஸ் மண்டபம் வழியாக கோவிலுக்குள் சென்ற அவர் மூலவர் சண்முகர் மற்றும் சத்ரு சங்காரமூர்த்தி பிரகாரங்களில் சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் வடக்கு வாசல் வழியாக அவர் கோவிலிருந்து வெளியே வந்தார். இந்த நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் திருச்செந்தூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்தது தகவல் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்களிடையே தகவல் பரவியது. இதனையடுத்து நடிகர் வெளியே வந்த அவரிடம் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அப்போது கூட்டம் அதிக அளவில் கூடியது. இதனால் நடிகர் சிவகார்த்திகேயனுடன் செல்ஃபி எடுப்பதற்காக ரசிகர்கள் முன்னேடுத்துக் கொண்டனர். இந்த ரசிகர்கள் செல்பியிற்கு முன்னெடுத்துக் கொண்ட போது ரசிகர்களிடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த பாதுகாவலர்கள் நடிகர் சிவகார்த்திகேயனை பத்திரமாக அழைத்து வந்து பேட்டரி வாகனம் மூலம் ஏற்றி மறுபடியும் காருக்கு அழைத்து வந்தனர். ரசிகர்கள் தொடர்ந்து நடிகர் சிவகார்த்திகேயன் தனது காரில் ஏறிய போதும் ரசிகர்கள் வந்து தொடர்ந்து காரை சூழ்ந்து கொண்டு அவர் காருக்கு பின்னால் ஓடி சென்று அவரிடம் செல்பி எடுக்க முயன்றனர். ரசிகர்களும் தொடர்ந்து பின்னால் வந்த ரசிகர்களை நிறுத்தி சிவகார்த்திகேயனும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இங்கிருந்து செல்லுங்கள் என்று கூறினார். தொடர்ந்து அங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு உலக புகழ்பெற்ற தசரா திருநாள் நடக்கக்கூடிய முத்தாரம்மன் திருக்கோவிலுக்கும் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். அங்கேயும் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சுவாமி தரிசனம் செய்த அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தனது பிறந்தநாளை கொண்டாடிய நிலையில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம் மற்றும் முத்தாரம்மன் ஆலயங்களில் நடிகர் சிவகார்த்திகேயன் சிறப்பு வழிபாடு செய்த சம்பவமும் அவரை இரண்டு ஆலயங்களிலும் அவரிடம் ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு செல்பி எடுக்க முயன்ற சம்பவமும் இதனால் தள்ளுமுள் ஏற்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறது. ஒரு பிரபல பிரமுகர் வந்து இந்த மாதிரி ஆலயங்களுக்கு தரிசனத்துக்கு வரும்போது கோவிலுக்கு உரிய தகவல் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்றும் அவருக்கு உரிய பாதுகாப்புதான் வழங்க வேண்டும் என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்தனர். இது போன்ற தகவல்களை உரிய தகவல்களை தெரிவிக்காத போது இது போன்ற ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு தள்ளுமுள் ஏற்படுற சம்பவம் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். ஆனவே கோவிலுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எந்த விஐபிகள் எந்த பிரபலங்கள் வந்தாலும் கோவிலுக்கு தகவல் சொல்லிவிட்டு வர வேண்டும் எனவும் கோவில் நிர்வாகம் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவப்பிரியா.